பாண்டி நம்ம வீட்டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் பாத்தீங்கன்னா கிட் ஸ்பெஷல், சில்ட்ரன் ஸ்பெஷல் சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் பார்க்க போறோம். இன்னைக்கு என்னோட ட்ரெஷர் பாக்ஸ ஓபன் பண்ண போறோம். ட்ரெஷர் பாக்ஸ்னா புதையல் பெட்டி அப்படின்னு சொல்லுவோம். புதையல் பெட்டினா நீங்க உடனே நினைக்காதீங்க கோல்டு சில்வர் டைமண்ட் இப்படி இருக்கும்னு நினைக்காதீங்க. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ் எனக்கு ப்ரெசென்ட் பண்ண கிஃப்ட் ஐட்டம்ஸ் ஓபன் பண்ணி பார்க்க போறோம். அதை பத்தி ஒரு ஸ்மால் இன்ட்ரெஸ்டிங் மெசேஜஸ் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். போலாமா? இது தாங்க என்னோட ட்ரெஷர் பாக்ஸ் அப்படின்னு சொல்ற ஒரே பாக்ஸ்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் இருக்குது. ஓபன் பண்ணலாமா? நீங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்னோட ட்ரெஷர் பாக்ஸ்ல லாஃபிங் புத்தா, த லாஃபிங் புத்தா, இது எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ப்ரெசென்ட் பண்ணுங்க. இந்த லாஃபிங் புத்தாவை பார்க்கும்போது ஆல்வேஸ் ஸ்மைல் அப்படின்னு ஒரு தாட் எனக்கு எப்பொழுதும் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாக்ஸ், இது வந்து ஒரு வுடன் ட்ரெஷர் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எனக்கு ஒரு கேரளாவிலேருந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு ப்ரெசென்ட் பண்ணுதுங்க. இது உள்ள என்ன இருக்குது நம்ம அப்படி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை பாருங்க, இது உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் பாருங்க, ஒரு லார்ட் சிவாவோட சிம்பிள் இருக்குது. ஒரு பிரமிடு, கிறிஸ்டல் பிரமிடு மாதிரி இருக்குது பாருங்க. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு குட் லக், அதுக்காக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க எனக்கு. நெக்ஸ்ட் வாங்க, இது ரொம்ப பழைய ஒரு சேரியட் டைப்பில் இருக்குது பாருங்க, ஒரு போட் மாதிரி, ஒரு சேரியட் மாதிரி. இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷம் எனக்கு பழமையானது. இது என்னோடய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அழகான ஒரு டிசைனிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லார்ட் கணேஷ் சொல்லுவோம்ல, ஹீஸ் த சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி, இஸ் த சிம்பிள் ஆஃப் சக்ஸஸ்ன்னு சொல்கிற மாதிரி, இது என்னோடய ஸ்டூடெண்ட்டு ஒரு பையன் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. இது எவ்வளோ அழகாக டெக்கரேட்டிவாக இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னோட ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் பண்ணதுங்க, த ஃப்ரான்ஸ் பாரிஸ் டவர், ஈஃபில் டவர் சொல்லுவோம்ல, அந்த ஒரு பாரிஸ் டவர் எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கிஃப்ட்லேருந்து பார்க்க போகிற விஷயம் புத்தா, கௌதம புத்தா அப்படின்னு சொல்லுவோம்ல, இஸ் த சிம்பிள் ஆஃப் லவ், எல்லாருக்கும் அவர் அன்பை பற்றி சொல்லியிருக்கிறாரு. அந்த ஒரு விஷயமாக இது வந்து நான் வந்து கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா கூர்க்கு அங்கே இருக்கிற ஒரு குஷால் நகர் அப்படின்னு ஒரு புத்தா டெம்பிள் இருக்குது, அந்த புத்தா டெம்பிளில் இது வந்து நான் ஷாப் பண்ணது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், ஒரு கப் இருக்குது பாருங்கள், ஒரு ஜூஸ் கப் மாதிரி. இந்த கப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இது என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டு, ஒரு வீணா, அந்த மாதிரியான ஒரு விஷயம் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து இந்த பத்மநாப பேலஸில் வந்து இது நாங்கள் வாங்கினோம் கேரளாவில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டல் குளோப், இதோ பாருங்கள், குளோப் தாங்க இது, ஆனால் கிறிஸ்டலில் பண்ணியிருக்காங்க பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், க்ரியேட்டிவாக. அடுத்தது உங்களுக்கு தெரியும், இது என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கிஃப்ட் பண்ணார். இது வந்து இஸ் த கலர் சாண்ட் கிளாக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு கிளாக் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு கிஃப்ட் எடுக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிங் அண்ட் குயின் பாருங்கள், ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள், ஒரு கிங் அண்ட் குயின் வந்து ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகாக. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க.
queen and king. Next one பாருங்க என்னோட சிஸ்டர் எனக்கு பிரசன்ட் பண்ணது. இது பார்த்தீங்கன்னா இது ஒரு கலர்ஃபுல் சாண்ட் கிளாக் வித் பென் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரியான ஒரு இது ரோலிங் டைப்பில் இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயங்க இஸ் த கோகோ கோலா பாட்டில் ஒரு பெப்சி பாட்டில் சொல்கிறோம்ல, இதில் மினி சைஸ் பாருங்கள், என்னோட ஃபிங்கரில் இவ்வளோ தான் சைஸே இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதெல்லாம் நான் கேதர் பண்ணி வைப்பேன் எப்பொழுதும். இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு பர்த்டே ப்ரெசண்ட்டு, ரெண்டு ஸ்வான்ஸ் உட்காந்துட்டு இருக்கு பாருங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் பின்னாடி இருக்கும், ஸ்விட்ச் ஆன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல் லைட்டனிங் கொடுத்துட்ருக்கோம் பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு மியூசிக்கல் உட்டன் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி, வயலின் வித் கீ செயின் ஸ்டாண்ட் மாதிரி அந்த இருக்குது பாருங்க. நம்ம கீ செயின்லாம் மாட்டி வைக்கிற மாதிரி ஒரு அழகான விஷயமா இருக்குது பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் டைப்பில், ஆண்ட்ராய்டு மொபைல் டைப்பில் ஃபோட்டோ ஃப்ரேம் வித் மை ஃபோட்டோங்க. இது இது என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் ப்ரெசன்ட் பண்ணார். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரி பாருங்க, இது எல்லாருக்கும் தெரியும், தேர்ஸ்டி க்ரோ அப்படின்னு சொல்லுவோம்ல, ஒரு தாகமான ஒரு காக்கை வந்து தண்ணி குடிக்கிற ஐடியாவை பற்றி சொல்லியிருப்பாங்க. கல் பொறுக்கி போட்டு அந்த தண்ணி மேலே வந்தோடனே அதை குடிச்சிட்டு ஹாப்பியாக ஃப்ளை பண்ணிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு பாட்டு வித் க்ரோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது என்னோட ஒரு ஃப்ரெண்டு எனக்கு ப்ரெசன்ட் பண்ணாருங்க, ஆக்சுவலாக ஒரு ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, அவர் என்ன பர்த்டேக்கு வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுத்தாரு. இது வந்து கீ செயின் மாட்டி வைக்கிற ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது பாருங்க. கீச், இது ஆக்சுவலாக கீ, அதில் கீ செயின்ஸ் போட்டு வைக்கிற மாதிரி இருக்குது பாருங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், இது தாங்க மைசூர் பேலஸ். நம்ம பெங்களூர் போனீங்கன்னா மைசூர் விசிட் பண்ணுவோம், அந்த மைசூருக்கு நான் போயிருக்கும் போது இந்த மைசூர் பேலன்ஸ் ஒரு ரிமம்பரன்ஸாக இதை வாங்கி வச்சுருக்கேன் மெமரியாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில் இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் இது கேதர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அந்த கலர் பேப்பரில் பேக் சைடில் பிக்சர்ஸை ட்ரா பண்ணிவிட்டு ஒரு நீடில் வச்சு என்ன பண்ணுவோன்னா இதை சுற்றி ஒரு டாட் டாட்டாக கொடுத்துட்டு வருவோம். அப்போ டாட் டாட்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இதை பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிக்சர்ஸ் வர ஆரம்பிக்கும். இதில் டாகு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட், ஒரு ஃப்ரூட் பேஸ்கெட், ஸ்வான். சைல்டுஹுட் டேஸில் இந்த மாதிரியான ஒரு ஒர்க் தான் என்னோடய ஹாபியாக இருக்கும். ஏன்னா அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு யாருக்கும் மொபைல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அப்படி இருக்காதுங்க. ரீடிங் புக்ஸு, இந்த மாதிரி காயின்ஸ் கலெக்டிங், ஸ்டாம்ப் கலெக்டிங்ஸ், இந்த மாதிரி க்ரியேட்டிவ் ஒர்க்ஸு, ஸ்கிராஃப்ட் ஒர்க் அந்த மாதிரி தாங்க பண்ணுவோம். இப்போ ஜெனரேஷனுக்கு நிறையா பேருக்கு இந்த மாதிரியான ஒர்க்ஸ் தெரியாது, அந்த மாதிரியான குட்டீஸ்க்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி காமிக்கலாம். இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஒரு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் பண்ணி வச்சுருந்த கலெக்டிவ் ஒர்க்ஸ். இது பாருங்கள் பீகாக்கு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஓகே, தமிழ் போயட்.
இதுல இருக்கிற எல்லா கிஃப்டையும் பாருங்க. இன்னும் சில கிஃப்ட் ஐட்டம்ஸ் என்கிட்ட இருக்குது, அதுல வந்து செலக்டிவா நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களோட ஷேர் பண்ணிருக்கேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன குட்டீஸ், எல்லாரும் பாத்தீங்களா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? ஓகே, இது உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணீங்கன்னா டெஃபினெட்டா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நீங்க கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் நான் நியூ டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் உங்களோட ஷேர் பண்ணிப்பேன். உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல்ல டெய்லி நீங்க பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு சூப்பர் வீடியோல உங்களை நான் பாக்குறேன். தேங்க்யூ.